QLN News இன் காலை தலைப்புச் செய்திகள். தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தில் அடுத்த முதல்வராக முதலாக பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அரசியல் தலைவர்கள் திரையுலகினரும் வாழ்த்து. எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற பழனிசாமி 92,268 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. 70,230 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியை தன்வசப்படுத்தினார் மு க ஸ்டாலின். சென்னையில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக கூட்டணி. கொங்கு மண்டலத்தின் அநேக இடங்களில் அதிமுக வெற்றி. தலைமைச் செயலாளர் டிஜிபி திரிபாதி, சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து. தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உருக்கமான அறிக்கை. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கடமையாற்றுவேன். சேப்பாக்கத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சிறப்பான வகையில் திமுக ஆட்சி நடக்கட்டும். திமுகவுக்கு மதுரை ஆதீனம் வாழ்த்து. திருவொற்றியூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வி. கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தோல்வி. பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அமமுக படு தோல்வி. கோவில்பட்டியில் கோட்டை விட்டார் டிடிவி தினகரன். தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைகிறது திரிணாமுல் காங்கிரஸ். மீண்டும் முதலமைச்சராகிறார் மம்தா பானர்ஜி. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சரின் தந்தை கொரோனாவால் உயிரிழப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். சேலம், தருமபுரி, ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று இரவு நடைபெறும் IPL போட்டி. கொல்கத்தா பெங்களூர் அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.